20 காளைகளும் 180 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற பாகனேரி வடமாடு மஞ்சு விரட்டு. சிவகங்கை அருகே உள்ள பாகனேரியில் உள்ள புல்வநாயகி அம்மன் கோவில் திடலில் நேதாஜி பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முக்குளத்தோர் வீர விளையாட்டுக் குழு சார்பாக அதன் நிறுவனர் செல்வ கணேஷ் மற்றும் தினேஷ் ஆகியோர் தலைமையில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. வட்ட வடிவ மைதானத்தின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க வேண்டும். ஒவ்வொரு காளையையும் அடக்க 9 மாடுபிடி வீரர்கள் கொண்ட குழுவினர் 20 நிமிடத்திற்குள் காளைகளை அடக்க வேண்டும். காளைகளை அடக்கினால் வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும் அடக்க தவறினால் காளைகள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டு அதன் உரிமையாளர்களுக்கு கோப்பை, குத்துவிளக்கு மற்றும் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 20 காளைகளும் 180 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். மாடுகள் முட்டியதில் 5 பேர் காயமடைந்தனர். 9 காளைகள் பிடி காளைகளாக அறிவிக்கப்பட்டது. இப்போட்டியினை சொக்கநாதபுரம், மதகுப்பட்டி, சிவகங்கை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் கண்டு களித்தனர். கோட்டை காளியம்மன் தங்களை ஆயத்தப்படுத்தி வாழ்க்கை கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக வெள்ளூர் தற்சமயம் மிகச் சிறப்பான முறையிலே சீரி வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஆலை பாகை வால்கோட்டை நாடி மாட்டவர்கள் கவனமா இருக்க மாட்டவர்கள் கவனம்